தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ வந்து ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா திடீர்னு அவர் காணாமல் போயிடுவார், இல்லைனா அவருடைய படங்கள் வந்து பெருசாக பேசப்படாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ஹீரோ வந்து கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு தாட் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு தாட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு 5 ஹீரோஸ் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ சினிமா பேசுவோம் வித் மைக்கேல். இந்த ஒரு எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள். 2004 வந்து செல்லமை படம் மூலியமாக அறிமுகமாகி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழி திமிரு அவன் இவன் வீராத விளையாட்டு பிள்ளை பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட்டான படங்கள் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸை ஃபுல் ஆஃப் பண்ணக்கூடிய ஹீரோவா இருந்தாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய டைரக்டர்ஸோட வந்து காம்பினேஷன் பண்ணி அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா 2018 இரும்பு திரை அப்படின்ற ஒரு படம் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருந்தாலுமே அவர் பண்ண பல படங்களும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கை கொடுக்கல. அதுக்கப்புறம் கடைசியா நீங்க சொல்ல மார்க் ஆண்டனி வந்து கை கொடுத்திருக்கு. ஆனா மார்க் ஆண்டனி வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நம்மளுடைய ஒரு பக்கம் வந்து எஸ் ஜே சூரிய ஒரு பக்கம் விஷால் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இருந்ததுனால அந்த படம் வந்து மிகப்பெரிசா ரீச் ஆயிருந்தது. ஆனா விஷால் அவர்கள் அவர் தனியாவே ஒரு படம் நடிச்சு அந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி இரும்பு திரை மட்டும் தான். ரீசெண்டா வந்து ரத்னம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வரலனாலும் நிறைய படங்கள் பண்ணணும். அட் தி சேம் டைம் இவருக்கான ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு கொண்டு வரணும் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஜீவா அவர்கள். ஜீவா அவர்கள் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து வித்தியாசமான படங்கள் கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா இருக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஜீவா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகத்தை வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பண்ண படங்கள் எஸ்எம்எஸ் சரி கோ போன்ற படங்கள் நமக்கு பயங்கரமா ஞாபகத்துக்கு வந்தாலுமே அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ண ராம் படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஐகானிக்கா வந்து அவரை மாத்தி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி நடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா அதை வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான பிளாக் பாஸ்டா இருந்தது. தளபதி விஜயோட நண்பன் படமும் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் பண்ண படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா அவருக்கு கை கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராங்கா போயிட்டு இருந்ததோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. முக்கியமா அவர் வந்து கடைசியா ஹீரோவா ஸ்டாண்டலோனா பண்ண படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு முக்கியம் 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பெருசா எந்த படமும் இல்ல. கஸ்டடியில வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாலுமே பைலிங் வில்ல தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது ஜீவாவுடைய ஒரு ஸ்டாண்டலோன் படமா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவரை பயங்கரமா கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எஸ்எம்எஸ் பார்க்கும்போது பயங்கரமான ஆடியன்ஸ் வந்து புல் ஆஃப் பண்ணி சிரிக்க வச்சு அவருடைய காமெடி டைமிங் அப்படின்னு சொல்லி வேற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவாவை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பரத் அவர்கள். 2003 பாய்ஸ் படம் மூலியமா அறிமுகமாகி காதல் தொடர்ந்து நிறைய வித்தியாசமான படங்கள் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவா வந்திருந்தாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பரத் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது எம்டன் மகன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு யதார்த்தமாகவும் சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருப்பாரு. வெயில் படத்திலையும் வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுத்திருப்பாரு. அவருடைய படங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாலுமே அவர் நடிச்சாரு அப்படின்னா மினிமம் கேரண்டி இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்த ஒரு ஹீரோ திடீர்னு காணாம போயிட்டாரு. செகண்ட் ஹீரோவை பண்ண ஆரம்பிச்சாரு, வில்லனா பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு, பாலிவுட் போயிட்டாரு, மலையாளத்துல போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ்ல படம் பண்ணியிருந்தாலுமே கூட நடுவில் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் அப்படின்னு ஒரு சூப்பரா படம் கொடுத்திருந்தாலுமே அது கிரிட்டிக்ஸ் நல்லா பேசியிருந்தாலுமே கமர்ஷியல் அந்த படம் வந்து பெருசா ஹிட் ஆகல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ கடைசியா பரத் அவர்கள் ஸ்டாண்டலா ஒரு ஹீரோவா பண்ண படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ். அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 50வது திரைப்படம். இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரத் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நம்மள நிறைய என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்வா அவர்கள். 2010 பானா காத்தாடி அப்படின்னு படம் பண்ணி 30 கற்பனைகள் நிறைய படங்கள் தொடர்ந்து வரிசையை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருந்தாரு. ஈடி வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இவருடைய படங்கள் வந்து வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. கதைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஏன் திடீர்னு வந்து காணாம போனாரு? ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் வந்து பட்டத்து அரசன் 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துக்கு அப்புறமா வேற எந்த படமும் வரல. ஒரு லைன் அப் இருந்திருந்தாலுமே பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ இன்னும் பெட்டரான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருக்கு. அட் தி சேம் டைம் நிறைய ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக். ஒரு ஸ்டார் கிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய இன்ட்ரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. 2013 கடல் மனிதத்தின் மூலமா அறிமுகமாகி மக்கள் மத்தியில ஈஸியா ரீச் ஆன ஒரு ஹீரோ. ஸோ இவருக்கு கை கொடுத்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்குன், இவன் தந்திரன், முக்கியமா தேவராட்டம் படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியை வந்து உள்ள கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அது வரைக்கும் நம்ம பார்த்த கௌதம் கார்த்திக் வந்து இந்த ஒரு படத்துல வித்தியாசமான ஒரு கௌதம் கார்த்திக் நம்ம பிரசென்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் டிராமா சாங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு டைமென்ஷன் வந்து நமக்கு கௌதம் கார்த்தியை வந்து நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ கௌதம் கார்த்திக் இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து கொண்டு வந்த ஒரு படம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரீசென்ட் டேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கௌதம் கார்த்திக் அவர்கள் ஈஸியா வந்து அவருடைய பல படங்கள் மூலியமா பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கடைசியா பண்ண படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 தலையில வந்து பண்ணிருப்பாரு. August 16, 1947 அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு படம் அவருக்கு நல்லா கை கொடுத்திருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருட்டையில முரட்டை கொடுத்து தாரக மகாதேவிக்கு போன்ற ஒரு
ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் வந்து பண்ண ஒரு ஹீரோ, இப்போ ஸ்கிரிப்ட் செலக்ஷன் இன்னும் ப்ராப்பரா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் சினிமா ரசிகர் மத்தியிலும் இருக்கு. கண்டிப்பா கௌதம் கார்த்திக் இன்னும் அப்கமிங் டேஸ்ல அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் சூப்பரா இருந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஆடியன்ஸ் அவங்களுக்காக இருப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட் இருக்கக்கூடிய ஹீரோஸ் யாரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நிறைய சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.